ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இதுதான் நீங்க எங்களை சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கினா, போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் அக்கௌண்ட் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க காய்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். சோ நம்ம போன எபிசோட்ல என்ன பார்த்தோம்னா, ஆண்டி வந்து நம்மளோட ஹீரோயின் கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு இதுல எந்த பொருள் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு இதுல இருந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த ஒரு பெண்ணு மட்டும் போதும், இந்த மாதிரி நான் கிஃப்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஆண்டி வந்து, சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாட்டி உட்காந்து இந்த கப்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வருவாங்க, வந்துட்டு இந்த மாதிரி நானு சேரிட்டிக்காக வந்து நானு இந்த பொருளை கொடுக்க போறேன், இந்த பொருள் கண்டிப்பா ஏதாவது சேல் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ஆண்டி வந்து சொல்லுவாங்க, என்னது இதெல்லாம் பொருள்லாம் வந்து சேல்லாம் ஆகாது, சொன்னாலும் இதெல்லாம் வந்து நீ வேஸ்ட் பண்ணாத, அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும், ஒரு நல்ல பொருளா தான் நம்ம சேரிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுமே போயிடுவாங்க. உடனே நம்ம பாட்டி வந்து, ஒரு நிமிஷம் நில்லு, இதுவும் பார்க்க அழகா தான் இருக்கு, நம்ம இதை சேரிட்டி பாக்ஸ்க்கு வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல ஆண்டி சொன்னது என்னமோ கரெக்ட் தான், சோ அதனால வந்து நான் வந்து நம்மளோட குடும்பத்தோட பேரை வந்து கெடுக்க விருப்பப்படல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டி சொல்றேன்ல, கண்டிப்பா இது வர்த்தாதான் இருக்கும், நம்ம வெப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிப்பாங்க. நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட, எங்க சேரிட்டிக்கு நம்ம போலியா, எங்க அவ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோயின் வந்து, தரன் கூட வராங்களாம், அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இருக்கு பயப்படுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்து இவரு அந்த சேரிட்டிக்குள்ள போறாரு. இந்த பக்கம் தைலனும் நம்மளோட ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து வராங்க. வந்தனே தைலன் வந்து, என்னாச்சு திடீர்னு ஏன் கூட வரன்னு சொல்லிருக்க நீ, ஏன் உன் புருஷன் கூட ஏதாவது உனக்கு சண்டையா, ஏதாவது ஏன் ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் என்ன சோகமா இருக்கே சோகமா இருக்குன்னு கேக்குற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அவனை அவாய்ட் பண்றதுக்காக என் கூட வந்தியோ அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்ல போனா எனக்கும் அவனுக்கும் ரொம்பவே ஏதோ பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லாமே வந்து ஒரு ஆக்சிடென்டா தான் நடந்தது. இந்த மாதிரி நாங்க ஹோட்டல் போனோம், ஹோட்டல் போயிட்டு ஆக்சிடென்டா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, கூட்டி போதும் இல்ல, அதுக்கப்புறமா நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், பிரெக்னென்ட் ஆயிட்ட பிறகு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் வந்து இங்கே வந்து இருக்க ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன், பாப்பா போறதுனே நீங்க இருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நானும் யோசிச்சு பார்த்தேன், அதுதான் கரெக்ட்ன்னு, ஏன்னா வந்து அவர் என்ன லவ் பண்ணவே இல்லை, இது எல்லாமே ஒரு ஆக்சிடென்டா நடந்தது, இது எல்லாமே வந்து ஆனாக்கு சொந்தமானது, பட் ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு, கிடைச்ச வரைக்கும் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் போகணும், ஆனா எனக்கு அட்லாஸ்ட் தெரியும் நான் இந்த வாழ்க்கைக்குள்ள நிரந்தரமா இருக்க போறதெல்லாம் சொல்லிட்டு, பட் ஆனா வந்து நான் இப்ப இந்த வாழ்க்கையை வாழாம இருக்கவும் முடியாது, சோ அதனாலும் நான் கொஞ்சம் தள்ளியா இருக்கேன், ஏன்னா வந்து நாளைக்கு என்னால வந்து இந்த குடும்பத்துல இருந்து போக முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எல்லாருமே அவ்வளவு பாசம் காமிக்கிறாங்க, ஏன் இவர் கூட வந்து மேலக்கு வந்து கொஞ்சம் கோவப்பட்டாலுமே வந்து ரொம்ப பாசமா தான் என்கிட்ட நடந்துக்கிறாரு, என் கூட கிளாஸுக்கு எல்லாம் வர்றாரு, என்ன ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம தைலன் வந்து சொல்லுவாருங்க, பாரு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போதைக்கு நடக்கிறது நடக்கட்டும், அது அப்புறமா நடக்கிறது அவ பாத்துக்கலாம், இப்ப அதெல்லாம் நீ வரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட வேங் வந்து வந்துடுவாரு. வேங் வந்துட்டு, எங்க அவ வரலையா அப்படின்ற மாதிரி உள்ள கேட்பாரு. இன்னும் வரல ஸ்னேல் அப்படின்ற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிப்பாங்க, அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து, நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நிப்பாங்க. என்ன லேட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது ஒண்ணும் இல்ல, வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிவா போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவாரு. உடனே தைலன் வந்து, இல்ல இல்ல அவ வந்து நான் என்னோட கம்பெனி சார்பா தான் நான் அவளை கொண்டு வந்திருக்கேன், அதனால அவ ஏன் கூடதான் இருப்பான்ற மாதிரி நம்ம தைலன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போவாரு. உடனே நம்ம ஹீரோ வந்து, அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு அவரும் இன்னொரு கையை பிடிச்சிட்டு, எங்க கம்பெனியோட சேர்மன் அவங்க, சோ அதனால வந்து எங்க கம்பெனி சார்பா தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. உடனே தைலன் வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டு, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க இருந்து உள்ள போறாங்க. உள்ள போனோடனே அந்த சேரிட்டியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஒரு பொருளா வந்து விக்கிறாங்க, அது 2 மில்லியன் 3 மில்லியன்க்கெல்லாம் போகுது. அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, நானுமே ஒரு பொருளை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா அந்த பொருள் வந்து உள்ள என்டர் ஆகும். உள்ள என்டர் ஆனால் இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாருமே விலையே சொல்லவே மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து, இதுதான் நீ கொடுத்துருக்கதா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆமா இதுதான் நான் கொடுத்துருக்கேன், இது ஏன் நீ என்ட முன்னாடியே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல அது வந்து அவ்வளவு வர்த்தல்லாத பொருள், அதனாலதான் நான் சொல்லல, நீ எனக்கு வர்த்து தான், நீ எது செஞ்சாலும் எனக்கு வர்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு காடை காமிப்பாரு, இவ்வளவு காசுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள நம்ம தைலன் வந்து 200,000 அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதை சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயுமே வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த கிஃப்ட் பாக்ஸ் என்றது சும்மா சாதாரணமான ஒரு விஷயமே இல்ல, இதை செஞ்சவங்களோட மனசை தான் நம்ம இங்க பாக்கணும். இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அந்த குழந்தைங்க ரொம்ப அருமையா வச்சுப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ட்ரெஷரபிளா வச்சுப்பாங்க. இதுங்க ஒரு நல்ல மனசோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிஃப்டோட எக்ஸ்பிளனேஷன் அருமையா கொடுக்கறாரு. அதை பார்த்துட்டு அவங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கை தட்டுறாங்க. கை தட்டுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து இன்னொன்னு சொல்றாரு, ஆமா எனக்கும் இந்த கிஃப்ட் செஞ்சவங்களை பத்தி தெரியும், இவங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய
உக்கடும் இருக்கு சொல்ல போனாக்கா. ஸோ அதனால எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கொஞ்சம் விலையை ஏத்துறாரு. நம்ம தயலன் திருப்பியும் கொஞ்சம் விலையை ஏத்துறாங்க. லாஸ்டா நம்ம ஹீரோ வந்து அதை 1 மில்லியனுக்கு வாங்குறாரு. அது 1 மில்லியனுக்கு வாங்குற வாழ்க்கை நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நான் சும்மா விளையாட்டா கத்துக்கிறதுக்காக தான் நான் பண்ணேன், ஆனா அது 1 மில்லியனுக்கு நீங்க வாங்குறீங்கன்னா நான் ஒன்னும் அவ்வளவு வார்த்தை இல்ல அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து நீ எனக்கு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கொண்டு வருவாரு. கொண்டு வந்தவனே நான் வந்து என்னோட வேலையை பார்த்துட்டு போறேன், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இப்படியே போனாக்கா என்னால என்ன பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. இல்ல என்கிட்ட நீங்க இவ்வளவு அன்பு காமிச்சிங்கன்னா, இல்ல எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணீங்கன்னா அதை ரொம்ப கிராண்டடா எடுத்துப்பேன், இங்க இருந்து போறதுக்கு எனக்கு மனசே வராது. அதுக்கப்புறமா நான் எனக்குன்னா ஒரு நாள் நான் இங்க இருந்து போய்தான் ஆகணும், ஆஃப்டர் சில மந்த்ஸ் நான் போய்தான் ஆகணும், அதை எனக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து நீங்க இவ்வளவு அன்பு காமிச்சிங்கன்னா என்னால இங்க வந்து போக முடியாது அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. என்ன சன் பேசுற, நீ எல்லாத்துக்குமே நீ மட்டுமா காரணம், சொல்ல போனா உனக்கும் இதுக்கும் எந்த விதமான காரணமும் இல்ல, என்ன மாதிரிதான் நீயும் ஒரு ரொம்பவே அப்பாவியான பொண்ணு, பட் ஆனா என்னால ஒரே ஒரு காரணம்னால இந்த பேபி இருக்கிறதுனால நீ வந்து இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்க, அந்த பேபி நீ வந்து வச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல இப்போதைக்கு, பட் ஆனா யூ ஆர் கீப்பிங் அதே வந்து ஒரு ரொம்ப பெரிய பெரிய விஷயம், எனக்காக நீ எவ்வளவோ செய்யற, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன்னா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், உன்னோட வேலைபலான திங்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இல்ல வேண்டாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அதுக்கப்புறமா என்னால இதுல இருந்து போக முடியாது, அதுக்கப்புறம் என்னால வீட்டை விட்டு போகவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்கள போய் பின்னாடி இந்த ஹக் பண்ணிட்டு இங்க பாரு, அது நடக்கும் போது நடக்கட்டும், அது மேல நடந்தா நடக்கட்டும், இல்ல வேற மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை ஹக் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டையும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்டையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க. நான் எப்ப வர சொன்ன நம்ம ஒன்னா பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு வா, இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு சரிவா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. எங்க கிளம்பலாம், நம்ம கான்ட்ராக்ட் படி நம்ம மூவிக்கெல்லாம் போகணும், வா போலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மூவிஸ்க்கு போறாங்க. இந்த பக்கம் நம்ம வேங்கோட ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. அப்படி ஒன்னா இருக்கும் போது நம்மளோட வேங் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி நான் இந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கினே தவிர ஆனா எனக்கு எந்த கிஃப்ட் பாக்ஸோ கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து கேட்பாங்க. இங்க பாரு எல்லார் கையிலயும் கப் இருக்கு, ஆனா என் கையில மட்டும் கப் இல்ல, எனக்கு எப்ப பண்ணி கொடுக்க போற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சீக்கிரமா பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே பிளஷ் ஆயிடுவாங்க இந்த மாதிரி வார்த்தை கேட்கும் போது. அதுக்கம்மா கொஞ்ச நேரம் போட்டு நம்ம பாட்டி வந்து அவங்களை தனியா கூப்பிடுவாங்க. தனியா கூப்பிட்டு நீ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கவனிச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து சொல்லுவாங்க. எல்லாருக்கிட்டயும் கப் இருக்கு, அப்ப எனக்கான கப் எங்க அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப உரிமையா கேக்குறான். இதுல இருந்து என்ன தெரியுது, நானு ஆண்டி ஏன் ஹீரோட தம்பி கூட அதுதான் ஃபீல் பண்ணும், இப்ப வந்து உனக்கான ரெஸ்பெக்டோ உனக்கான பிளேஸும் வந்து அவனோட மனசுல வேற விதமா இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ, அவனை அவாய்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பாட்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னால இங்க இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்து இருக்க முடியாதுன்ற அந்த தாட்டை விட்டுட்டு இருக்க முடியும்னு நினைய அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி வந்து ரொம்பவே நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு பர்த்டே வருது, உனக்கான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன பாக்ஸ்னா அவங்க அம்மா இவங்களுக்கு சீதனமா கொடுத்ததுதான். இது வந்து என் அப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினாரா என் அம்மாக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து சொல்லுவாங்க. எனக்கு தெரியும் உங்க அம்மா வந்து உனக்கான டவுரியா வந்து எனக்கு கொடுத்தாங்க, ஆனா எனக்கு இந்த டவுரி வேணாம், இதை நீயே வச்சுக்கோ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க கையிலே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எனக்கும் சரி ஆண்டிக்கோ சரி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், இன்னைக்கு இந்த குடும்பம் வந்து இவ்வளவு ஒற்றுமையா இருக்குன்னா அது காரணமே நீ தான், நீ இல்லனா இந்த ஒற்றுமை கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சோ அதனால நீ இந்த குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு நான் என்ன அவ்வளவு முக்கியமா இந்த குடும்பத்துக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருப்பாரு, அவர் கிட்ட போய் உட்காந்துட்டு இங்க பாரு பாப்பா உன் அப்பா பாரு இப்படிதான் இருக்காரு, நீயும் இப்படி இருந்தேன்னா நல்லா அழகா இருப்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. பேசிட்டு சரி ஓகே நம்ம பெட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போவாங்க. திடீர்னு நம்ம ஹீரோ வந்து அவங்களை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணி கூட படுக்க வச்சுப்பாரு. படுக்க வச்சுட்டு இங்கிருந்து போவாத அமைதியா படு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, ஹாப்பி ஆயிட்டு அமைதியா படுத்துருவாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆ இன்னைக்கு ஒரு நல்ல நாளா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம ஹீரோ. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி வந்துருவாரு. கிளம்பி ஆபீஸ்க்கு வந்தோடனே லஞ்ச் சாப்பிடலான்னு பார்த்தா அதுல ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு கப் இருக்கும். என்ன இது, என் பேருக்கு இவ லிசார்ட தான் வைக்கணும், ஆனா இவ என்னது இதை வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி அது மாதிரி பண்ணி காமிப்பாரு. இவரும் ஓ இது போலதான் என் மூஞ்சி இருக்குது போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவரு நினைச்சு சிரிச்சுப்பாரு. இந்த பக்கம் நம்மளோட தயலனையும் நம்ம ஹீரோனையும் காமிக்கிறாங்க. தயலனை வர வச்சுட்டு நம்ம ஹீரோவை பத்தி எல்லாம் புகழ்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல மனுஷன், சும்மா வெளியே பார்க்கதான் அப்படி இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயலன் வந்து அவனை பத்தி புகழ்றதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்ல, எனக்கு உன்ட்டு ஒரு ஹெல்ப் வேணும்,
இந்த மாதிரி எனக்கு ஒரு பெண்ணு கிடைச்சிருக்கு, இந்த பெண்ணோட இந்த சைடு வந்து உடஞ்சிருக்கு, இதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்லாம். இதே மாதிரி பழைய காலத்து பெண்ணை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும், இதை வந்து நான் கிஃப்டா பிரசென்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. சரி கவலைப்படாத, இதுக்கான ஒரு ஆள் வந்து என்கிட்ட இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாக்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கொடுத்த கப்ல தான் டீ குடிக்கிறாரு, அதில் டீ குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்றாரு. அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கும் போது ஆனா வந்து கால் பண்றாங்க. ஆனா கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த பர்த்டேக்கு நான் வரேன், வந்துட்டு நம்ம ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த பர்த்டேக்கு நீ வா, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிளாஸ் கொண்டு போயிருக்காங்க. அங்க போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ஒன்னா வந்து அந்த கிளாஸ் யோகா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன வேணும் உன்னோட பர்த்டேக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஓ என் பர்த்டே உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க. ஞாபகம் இருக்கு, என் பர்த்டே எனக்கு தான், உனக்கு பர்த்டே ஆனால் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சரி உன்னோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க. அப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லா பர்த்டேக்குமே வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிடுவேன், அங்க வந்து வெறும் பர்த்டேஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, அன்னைக்கு நாளே ரொம்ப நல்லா இருக்கும், அன்னைக்கு அந்த இதுலயே வந்து ஹைலைட் ஆன ஒரு பொண்ணுனா அது ஆனாவா தான் இருக்குவாங்க, அவ்வளவு அழகா வந்து அந்த பர்த்டே பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட என்ன ஆகுது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டேட்டின் மக்களே, லவ் யூ சோ மச் கைஸ், பை பை.